Hi friends, welcome to Onu Treats. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இதை வந்து ரொட்டி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அரை கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் குக்கரில் இது போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ காய் வெந்துருச்சு பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, அதே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது இப்போ நாலு சேர்ந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் நாலு மிளகா காரமிளகா ஒரு நாலு வந்து கலர் மிளகா எடுத்துருக்குறேன். இதை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுவும் ஆறட்டும், அதோடு சேர்த்து இதுவும் நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன். இது சும்மா லைட்டாக இப்படி வதக்கி விட்டுட்டு அதோடு சேர்த்து நம்ம இதுவும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோடு நம்ம தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். தண்ணி எது ஊற்றுறது வேண்டாம், நம்ம குறவரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய் வந்து நான் நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்குற ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சினோடனே கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன், அது இதில் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இந்த புளி தண்ணி கூட இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காய் வேக வச்ச தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய் இதில் போட்டுக்கலாம்.
காய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் சால்ட் போட்டிருக்கிறேன். காயை வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இந்த கிரேவிக்கு ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலங்க. பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் மேலே விட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.